Example 6.28, find the angle between the straight line. என்ன லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா x plus 3 divided by 2 is equal to y minus 1 by 2 which is equal to minus z. எதுவுமே இல்லை அப்படின்னா 1 அர்த்தம். இந்த லைனுக்கும் கோஆர்டினேட் ஆக்சஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட் ஆக்சஸ் கோஆர்டினேட் ஆக்சஸ்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இசட் ஆக்சஸ். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த கோஆர்டினேட் ஆக்சஸ் கூட எவ்வளவு ஆங்கிள்ஸை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1 பை 2 இஸ் ஈக்குவல் டு இசட் பை மைனஸ் 1. ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை, இந்த லைனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர், யூனிட் பேரலல் வெக்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ நான் யூனிட் பேரலல் வெக்டர் வேணும் அப்படின்னா இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்குல்ல, இந்த டைரக்ஷன் ரேஷியோஸை யூஸ் பண்ணி ஒரு டைரக்ஷன் வெக்டர் அதெல்லாம் 2i ப்ளஸ் 2j மைனஸ் k கேப். இதனுடைய யூனிட் வெக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எனக்கு பேரலாக இருக்கும். ஸோ நான் என்னுடைய மேக்னெட்டோட டிவைட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் எனக்கு யூனிட் வெக்டர் கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் k கேப் டிவைட் பை மேக்னெட்டியூட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ஆஃப் 4 அகைன் 2 ஸ்கொயர் ஆஃப் 4 ப்ளஸ் 1 டோட்டலாக 9 இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் k கேப் டிவைட் பை 3. இது யூனிட் பேரலல் வெக்டர். நான் எதுக்கு யூனிட் பேரலல் வெக்டர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா யூனிட் வெக்டர்னா தெரிஞ்சிடும் டைரக்ஷனு, அந்த வெக்டர் வந்து கோஆர்டினேட் ஆக்சஸ் கூட எவ்வளோ ஆங்கிள்ஸை வந்து உருவாக்குது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். சரியா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2/3, இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/3. இப்போ ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2/3, காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/3, காஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/3. இப்போ ஆங்கிள்னு சொல்லும்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 2/3, பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 2/3, காமா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/3.